கொரோனா பாதிப்பு உலகளவில் பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு நாடுகளில் அச்சம் படர்ந்திருக்கிறது. சீனாவில் என்னதான் நடக்கிறது? எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன? எப்படி இந்த வைரஸ் பரவியது? ஏன் சீனாவில் இவ்வளவு பெரிய பாதிப்பு என எக்கச்சக்க கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அதற்கான விடைகளை தெரிந்து கொள்ள என்னுடன் கொஞ்ச நேரம் இணைந்திருங்கள். வணக்கம், என் பெயர் செந்தில்குமார். சீனாவில் 40,000 அதிகமானோர் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,000 தாண்டிவிட்டது. வைரஸ் இப்போது உலகத்தின் பல பகுதிகளிலும் பரவத் தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பெரும்பாலானவர்கள் சீனாவிலிருந்து அவர்களது நாடுகளுக்கு திரும்பியவர்கள். ஜப்பான், தைவான், வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, தென்கொரியா, நேபாளம், ரஷ்யா, இலங்கை, இந்தியா என ஆசிய நாடுகள் மட்டுமின்றி ஜெர்மனி, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம், பெல்ஜியம், இத்தாலி, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மிக முக்கியமான செய்தி என்னவெனில், ஹாங்காங் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இந்த இருவரும் சீனாவின் உஹானில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா கொரோனா வைரஸ் பாதிப்புகளையொட்டி பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது. பிரிட்டன் கொரோனாவை பொது சுகாதாரத்திற்கு தீவிரமான ஒரு அச்சுறுத்தல் என அறிவித்துள்ளது. சில நாடுகள் அச்சமடைந்துள்ளன. ஹாங்காங்கில் சீனாவுடனான எல்லையை மூட வேண்டும் என போராட்டம் நடந்தது. இந்த நிலையில் நாடுகள் தங்களது எல்லைகளை மூடக்கூடாது என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஏனெனில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பயணிகள் சட்டத்துக்கு புறம்பான வகையில் நாட்டுக்குள் நுழைந்தால் வைரஸ் பரவும், பெரிய பேரழிவு ஏற்படும் என எச்சரித்துள்ளது. இதனிடையே ஜப்பான் துறைமுகத்தில் நிற்கும் 3,700 பயணிகள் உள்ள டைமண்ட் பிரின்சஸ் சொகுசு கப்பலில் இதுவரை 135 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். வைரஸ் குடும்பம் என்பது மிகப்பெரியது. ஆனால் இதுவரை 6 கொரோனா வைரஸ் தான் மனிதர்களை பாதிக்கக்கூடியதாக அறியப்பட்டு வந்தது. தற்போதைய மர்ம வைரஸ் கொரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது என சீன அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கொரோனா குடும்பத்தைச் சேர்ந்த வைரஸ்களால் ஏற்கனவே சார்ஸ், மெர்ஸ் ஆகிய நோய்கள் மூலம் 100,000 இறந்துள்ளனர். 2002 சீனாவில் பரவிய சார்ஸ் 774 பேரின் உயிரை காவு வாங்கியது. ஏற்கனவே மெர்ஸ் மூலம் 858 பேர் இறந்தனர். தற்போது புதிய கொரோனா வைரஸ் மூலம் 1,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாம்பு மூலம் பரவியது, வவ்வால் கறி மூலம் பரவியது என யூடியூப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் பரவுகின்றன. ஆனால் இவை எதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். சீனாவின் ஹூபே மாகாணத்தின் தலைநகரமான உஹானிலிருந்துதான் கொரோனா பாதிப்பு துவங்கியது. உஹானின் கடல் உணவு சந்தையில் சட்டத்துக்கு புறம்பான வகையில் விலங்குகள் விற்கப்பட்டு வந்தன. அதாவது வவ்வால், முயல், அணில் குடும்பத்தைச் சேர்ந்த மர்மோட்ஸ் ஆகியவை அங்கே விற்கப்பட்டன. இந்த சந்தைக்கும் புதிய கொரோனா வைரஸ் பரவியதற்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் மிகச்சரியாக எங்கிருந்து இந்த நோய் பரவியது என கண்டறியப்படவில்லை. சார்ஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்திய முந்தைய கொரோனா வைரஸ்களுக்கும் தென்சீன மொத்த கடல் உணவு சந்தைக்கும் தொடர்பு இருந்தது. அந்த சந்தையில் கோழி, முயல்கள், பாம்புகள், கடல்வாழ் பாலூட்டிகள் உள்ளிட்டவை விற்கப்பட்டன. சார்ஸ் வவ்வால்களிடமிருந்து புணுகு பூனை வழியாக மனிதனுக்கு பரவியது. மெர்ஸ் அரபு நாடுகளில் ஒட்டகம் மூலம் மனிதர்களுக்கு பரவியது. புதிய கொரோனா வைரஸ் சீனாவின் ஒரு வகை வவ்வால் மற்றும் பங்கோலின் மூலம் பரவியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் எந்த விலங்கு மூலம் பரவியது என்பது இப்போது வரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இரு முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று என்னவெனில், சீனாவின் நகரங்களில் உள்ள அடர்த்தியான மக்கள் தொகை. இதனால் வைரஸ் எளிதில் அதிகம் பேருக்கு பரவுகிறது. மற்றொரு விஷயம் என்னவெனில், கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்புக்குள்ளாகும் விலங்குகளுடன் சீன மக்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதே. கடந்த ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2,000 பேர் கொரோனாவால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல்களை விட பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 அதிகமாக இருக்கும் என நிபுணர்கள் நம்புகிறார்கள். ஒவ்வொரு 5 அல்லது 7 நாட்கள் இடைவெளியில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 என சில குழுக்கள் மதிப்பிட்டுள்ளன. இந்த வைரஸால் மரணமடைபவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. அதே சமயம் சீனாவின் தேசிய சுகாதார மையத்தின் தகவல்களின்படி கடந்த சில நாட்களாக புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய தொடங்கியுள்ளது.
கொரோனா வைரஸின் தீவிரத்தை குறைத்து காட்டியதாகவும் ஆரம்பத்தில் அதனை ரகசியமாக வைக்க முயன்றதாகவும் சீனாவின் தலைமை விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஆனால் இந்த வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த சீனா எடுத்த முயற்சிகளை உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது. குறிப்பாக நோயாளிகளை தனிமைப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட பெரிய அளவிலான நடவடிக்கைகள் பாராட்டப்பட்டன. உகான் பகுதி உள்ளிட்ட சுமார் 6 கோடி மக்கள் வசிக்கும் ஹூபே மாகாணத்தை முழுமையாக முடக்கியது சீன அரசு. பெய்ஜிங்கில் பிறந்த நாள் மற்றும் திருமண விழாக்கள் போன்றவற்றிற்கான குழு விருந்துகளை சீன அரசு தடை செய்துள்ளது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் எவ்வளவு பேர் வீட்டை விட்டு வெளியே செல்லலாம் என்பதற்கு ஹாங்சு நாங்சங் மாகாணங்கள் கட்டுப்பாடு விதித்துள்ளன. ஹூபே மாகாணத்தில் மக்கள் வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக மிக பெரிய கட்டடங்களில் லிப்டுகளை நிறுத்திவிட்டது சீன அரசு. உகானில் 8 நாட்களில் ஒரு மருத்துவமனையை கட்டியிருக்கிறது. இது 1000 படுக்கை வசதி கொண்டது என்கின்றனர் சீன அதிகாரிகள். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் தாங்கள் இருக்கிறோமா என மக்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு செயலியை வெளியிட்டுள்ளது சீன அரசு. கொரோனா வைரஸ் ஒட்டுமொத்த சீனாவையும் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மிகவும் அரிதான நிகழ்வாக அந்நாட்டின் அதிபர் ஷி ஜின்பிங் தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றுக்கு சென்று புதிய வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பணியாளர்களுடன் உரையாடினார். இது மிகவும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகமூடி அணிந்திருந்த ஷி ஜின்பிங் மருத்துவமனை மட்டுமின்றி பெய்ஜிங்கில் உள்ள சமுதாய நலக்கூடம் ஒன்றிற்கும் சென்றார். அப்போது தனது உடல் வெப்பநிலையும் அவர் பரிசோதித்துக் கொண்டார். கொரோனா விவகாரத்தை பொறுத்தவரை சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் கூட இந்த நோய் தொற்றில் தப்பவில்லை. மருத்துவ பணியாளர்கள் உடல் முழுவதையும் மூடும் வகையில் பாதுகாப்பு ஆடைகளை அணிந்தபடியே பணியாற்றுகின்றனர். நோய் தொற்றும் மரணமும் ஒரு புறம் என்றால் அது தொடர்பான அச்சம் பலரையும் ஆட்டிப்படைக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றோம். இதுபோன்ற பல பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்க்க BBC தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.